வணக்கம் தமிழ் நேரம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? போன வாரம் நம்ம உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்தோம். உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து அ. வீட்டில் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் எழுதி பார்த்தீங்களா? ஒரு வாட்டி நம்ம பண்ணலாமா? சரி, இப்போது இது அ. இது என்ன அ? நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இது மேலேயே நம்ம எழுதி பழகலாம். இப்படி வந்து ஒரு சுழி போட்டு நேராக வந்து ஒரு கோடு போடணும். சரியா? தெரியுதா? இப்படி வந்து நேராக வந்து கோடு போடணும். இப்படி வந்து நேராக வந்து ஒரு கோடு போடணும். இப்படி வந்து சுழிச்சு நேராக வந்து ஒரு கோடு போடணும். சரியா? இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறோன்னு இதில் பார்த்தோம். உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் இருந்ததை பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பாலர் தமிழ் புத்தகத்தில் இந்த முதல் பக்கத்தில் இருந்தது இல்லையா, அதில் அந்த பயிற்சி புத்தகத்தில் பழகின அப்புறம் இதில் நான் பண்ண சொல்லியிருந்தேன். பழகி உங்களுக்கு அந்த அ அப்படிங்கிற எழுத்து எழுதுறதுக்கு வந்த அப்புறமா நீங்கள் இதில் பழகிக்கலாம். இந்த புத்தகத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, படத்திற்கான முதல் எழுத்தை வட்டமிடுக. இந்த படத்தில் இருக்கிற முதல் இந்த வார்த்தையோட முதல் எழுத்தை வட்டமிடணும். இது யார்? இது என்ன படம்? இது இவங்க யார்? அ அம்மா. அப்போது அம்மா இங்கே எங்கே அ அப்படிங்கிற எழுத்து இருக்குன்னு பார்த்து நம்ம வட்டமிடணும். அ அம்மா. அ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, அ அண்ணம். சரிங்களா? இது எந்த வார்த்தையோ அந்த வார்த்தையை எழுத்தை வட்டமிடுங்க. அடுத்து இங்கே விடுபட்ட எழுத்தை எழுதுக. இந்த பக்கம் ஏழாம் பக்கம் விடுபட்ட எழுத்தை எழுதுக. இது என்ன? இது என்னது? இது நம்ம போன வாரமே பார்த்தோமே, அணில். ரொம்ப சரியான விடை. அ அப்போ இந்த இடத்துல அ எழுதணும். இதை எழுதி பழகின அப்புறம் அ அம்பு, அ அம்மா, அ அண்ணம். அப்போ அந்த அ அப்படிங்கிற உயிரெழுத்தை இங்கே நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? சரியா? அதை தவிர்த்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மணலோ அரிசியோ இல்லை கோதுமையோ ஒரு ட்ரேல பண்ணி அதில் வந்து இப்படி அ அப்படின்னு எழுதி பழக சொல்லியிருந்தேன் இல்லையா. சரிங்களா? சரி, இப்போது திருப்பி நம்ம அந்த அவே பார்த்தோம். எழுதாதவங்க எழுதி பழகிட்டு அப்புறம் உங்களுடைய இனிய பாலர் தமிழ் புத்தகத்தில் எழுதி திருப்பி பழகிக்கோங்க. சரி, ஆ பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கதை பார்க்கலாமா? வாங்க ஒரு கதை. சரி, இந்த இனிய பாலர் புத்தகத்தில் 26 பக்கம் 26 பக்கம் 26 ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நம்ம இப்போது படிக்க போகிறோம். கதையை படிக்க போயிடலாமா? பக்கம் 26 இருக்கிற கதை. புறாவும் எறும்பும். ஒரு நாள் எறும்பு ஒன்று சாப்பாடு தேடி மரக்கிளையில் ஊர்ந்து சென்றது. அப்போது காலிடறி கீழே சென்ற ஆற்று தண்ணீரில் விழுந்தது. வெகுநேரம் உதவி உதவி என்றவாறு தத்தளித்தது எறும்பு. இதை கண்ட புறா ஒன்று மரத்திலிருந்து இலையொன்றை பறித்து எறும்பை நோக்கி போட்டது. அந்த எறும்பும் இலையை பற்றி கொண்டு ஆற்றின் கரையில் ஒதுக்கி கரை சேர்ந்தது. அன்று முதல் இருவரும் நண்பர்களாயினர். மற்றொரு நாள் எறும்பு தன் உணவுடன் வீடு திரும்பி கொண்டிருந்தது. அப்போது சிறுவன் ஒருவன் தன் கவனால் பறவையை குறிப்பார்த்து கொண்டிருந்தான். புறா இதை அறியாமல் வேறு திசையில் திரும்பியிருந்தது. தன் நண்பன் ஆபத்தில் இருப்பதைக் கண்ட எறும்பு தன் உணவை கீழே போட்டுவிட்டு விரைந்து சென்று சிறுவனின் காலை நறுக்கென்று கடித்தது. வலியால் துடித்த சிறுவன் புறா மீது குறிவைத்த குறி மாறியது. புறாவும் உயிர் தப்பியது. எறும்பும்
உன்னை காப்பாற்றுவது எனது கடமை நண்பா என கூறி சென்றது. நீதி நல்ல செயல்கள் நன்மையே விளைவிக்கும். நம்ம நல்ல செய்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும். ஸோ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம இந்த அ எழுதுறது எப்படின்னு பார்த்தோம். பக்கம் 26வது பக்கத்தில் இருக்கிற புறாவும் எறும்பும் கதையையும் பார்த்தோம். இன்னும் அடுத்த வாரம் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.